விழிப்புணர் வணக்கம். மகத்தான மாற்றங்கள், ஆற்றல் பெருக்கு, அகில முனக்கு என்ற அடிப்படையில், வேத ஜோதிடம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டே வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மூன்றாவது நாள் கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் என்றாலே எல்லோருக்கும் நன்றாக தெரியும், முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் என்பது. இந்த நட்சத்திரம் முருகனை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். ஏன்னா இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரியன். சூரியனுடைய ஆற்றலை பெறுவது என்பது அரசு காரியங்களில் வெற்றி, கடன்களில் இருந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு நுட்பமான ஒரு விஷயம். யாருக்கெல்லாம் கடன் தொடர்ச்சியாக இருக்கிறதோ அவர்கள் 6 மாதங்களுக்கு முருகன் மலையின் மீது இருக்கும் முருகனை சென்று வழிபட்டு கொண்டே வந்தால் கடன் தொல்லைகளில் இருந்து பிறக்கும், அதிலிருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் பிறக்கும். மாலை நேரத்தில் சென்று முருகனை வழிபடுவதன் மூலமாக பிரிந்த தம்பதியினர் இருந்தால் அவர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் கிருத்திகை நட்சத்திரம் வரும்போது பெண்கள் வழிபடவும், வெள்ளிக்கிழமையில் கிருத்திகை நட்சத்திரம் வரும்போது ஆண்கள் வழிபடுவதன் மூலமாகவும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மிகப்பெரிய அளவில் குறைவதற்கான நுட்பமாக இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம். இதே போன்று நீங்கள் எந்த ஒரு பெண் அதிகாரியை சேர்ந்து வெற்றி பெற விரும்பினால், உங்களுடைய உயர் அதிகாரி பெண் அதிகாரியாக இருந்தால் இந்த நட்சத்திரத்தில் சென்று சந்தித்தீர்கள் என்று சொன்னால் அந்த காரியங்கள் உங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் கலைத்துறையில் இருப்பவர்கள் இந்த நட்சத்திரத்தை அன்று சிவன் கோவிலில் சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக கலைத்துறையில் பிரகாசிப்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு நுட்பமாக அமையும் என்பதை பதிவிட விரும்புகிறேன். இந்த நுட்பத்தை பயன்படுத்துங்கள். நிச்சயமாக யாருக்கு என்ன தேவையோ அதை ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பார்த்து கொண்டே வாருங்கள். உங்களுக்கு தேவையான நட்சத்திரத்தை கேலண்டரில் பார்த்து குறித்து வச்சுட்டு அந்த நாட்களில் நீங்கள் செய்து சென்று இறைவனை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றிக் கொள்வதற்கு உதவியாக அமையும். உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ஒரு நுட்பமாக இருக்கும் என்பதை இன்றைய நாளில் பதிவிட்டு, உங்கள் அனைவருக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும், உங்கள் வாழ்வில் வெற்றிகள் குவியட்டும், மகத்தான மாற்றங்கள் ஏற்படுத்தும். வாழ்க வளமுடன், வாழ்க வையும். நன்றி, வணக்கம்.